ஃப்ரெஷர் ஸோ இந்த வண்டி தான் இன்ஜின் கம்ப்ளீட்டாக பிரிச்சிருக்கு ஸோ அருமையான வண்டி வண்டினா பேசர் தான் முதல்ல ரொம்ப அருமையாக ரொம்ப ஜோராக இருக்கும் இது வந்து ஃபாரின் பைக் மாதிரி இவங்க தான் இந்த பேசரில் கொண்டாந்தாங்க ரெண்டு கண் வச்சு ஸோ ஒரு அருமையான வண்டி இது இது எடிட் பண்ணுறது தான் இருக்குது இந்த வண்டியில் ஸோ அதுதான் ஒரு விஷயம் ஸோ ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஸோ யமஹா பேசர் இன்ஜின் ரிமூவ் பண்ணுறது எப்படி ஹவு டு ரிமூவ் அதாவது நம்ம இன்ஜினை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இதில் அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யமஹா பேசர் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸோ கிளச்சி ஏன்னா இன்ஜின் பிரிக்கிற வண்டி இது கிளச்சி ஸோ மெயினாக வந்து இந்த போல்ட்டு தான் பயங்கரமாக ஸ்லிப்பாகி போயிடும் ஸ்லிப்பாகிச்சுன்னா கையோட மாற்றிடணும் இது அப்படியே போடாதீங்க ஸோ நம்ம வந்து இது முறை கிடையாது எல்லாமே ஸ்லிப்பாகி வேணும் வேலை பார்த்துருக்காங்க இந்த வண்டியை தட்டி எடுக்கும் போது எல்லா போல்ட சைடுதான் பார்த்துக்கணும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஸ்டூடெண்ட் சார் இந்த பிளாஸ்டிக் நீங்க சுத்தி வச்சிருக்கீங்க அது எங்கே சார் கிடைக்குது அப்படின்னு எல்லா நீங்கள் டூல்ஸ் கடையிலையும் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா தனியாக கிடைக்குது ரெண்டாவது இது வந்து தனியாக மாற்றிக்கலாம் இதை வந்து இது தனியாக விற்கிது நீங்கள் எப்படி செட்டாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது இது சேஞ்சு போச்சுன்னா இது தனியாக விற்கிது ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக வாங்கி இந்த மாதிரி அழகாக ஜோரா செட் பண்ணிக்கலாம் இதுதான் இது இது ஒரு முக்கிய தகவல் அதே மாதிரி இந்த சைட் எனி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க சுற்றிய பற்றி பிளாஸ்டிக் பைப்பர் சுற்றின பேர் ஸோ அது ஒரு முக்கிய தகவல் இப்போது இதுதான் எப்படியா இருக்கும் அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு கதை இது கதை முடிஞ்சது ஸோ இதில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா மெயினாக இந்த மாதிரி கைத்தும்போது கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க தயவுசெய்து சார் உங்கள் வண்டியில் இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ அடுத்தது என்னன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா இந்த ஓரிங் கட்டாயமாக இந்த ஆயில்ஸில் மாற்றிடணும் நம்ம எடுக்கும்போது இதை வந்து ஆயிலில் ஊற்றணும் அப்படி ஆயிலில் ஊற்றிட்டா நமக்கு தெரியவே தெரியாது ஒன்றுமே தெரியாது அப்படியே மாற்றணும் ஆனால் ப்ரெஷர் கிடைக்காது இது ஒரு முக்கிய தகவல் எனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க இந்த மாதிரி இருக்குது கிளச்சி ஷேக் இருக்குது அப்படின்னு இப்போது நம்ம கிளச்சியை பேசலாம் இப்போ வந்து கிளச்சி சைடை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ கிளச்சி சைடு ஆயில் எல்லாமே வண்டி ஓடி இருக்குது எல்லாம் பயங்கரமா தேஞ்சி போயிருக்கு ஸோ அது ஒரு முக்கிய ஒரு விஷயம் யமஹா பேசர் யமஹா பேசர் அருமையான வண்டி ரெடி பண்ணோம்னா அவ்வளோ பெரும்பாலுமா ஓடும் ரெடி பண்ணா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கங்கள் வந்து நிறைய இருக்கு அதாவது ஸோ மெயினாக வந்து இதை பார்க்கணும் இது வந்து தீஞ்சு போயிடுச்சு
எப்படி தீஞ்சு போயிருக்கு அதாவது கலரே மாறி போச்சு, கலரே மாறி போச்சு. இப்போ அடுத்தது அடுத்த பிளைட்டு இங்கே பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ சுத்தமாக தீஞ்சு போச்சு இந்த ஃப்ளைட்டே. இதுக்கு வந்து யமஹா எஃப்எஸ் செட்டுக்கு வந்து செட்டாக வரும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இதுதான் நான் சொல்கிறது, இதான் பிரின்சிபல். நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு முக்கிய தகவல். இப்போது இந்த வாசல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் மறைஞ்சி இருக்கு. ஸோ அதை வந்து பக்குவமாக தட்டி எடுக்கணும். பக்குவமாக ஒரு திருப்பி மொக்க திருப்பி, அதாவது நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மொக்க திருப்பி அழகாக வச்சிங்க, இதுதான் சார்பா. அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ அடுத்தது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யமஹா ஃபேஸர் ஏன்னா இந்த பால்ஸ் வந்து கீழே ஊந்துடும். தயவு செஞ்சு இந்த மாதிரி மேக்னெட் குள்ளர் ஒன்று வைப்பீங்க, மேக்னெட் குள்ளர் அழகா செட்டாக வந்துடும். சார் ஆர்வலம் அழகாக தீக்கு போடுங்க, பயப்பட வேண்டியதே இல்லை. இதுதான் பால்ஸ். அழகாக எடுத்துக்கலாம். இதுதான் அந்த மேக்னெட் குள்ளரில் ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து இதை கைட்டு போகிறோம் நெட்டை. இப்போ என்னென்னா 19 பிட்டு. ஸோ நான் குள்ளர் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ ஏன்னா இந்த பிளேட்லேயே குள்ளர் மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ ஏற்கனவே குள்ளர் இதுலேருந்து ஒரு ராடு மாதிரி வச்சு பற்ற வச்சிட்டிங்கன்னா, இதில் ஒரு ராடு மாதிரி பற்ற வச்சிட்டிங்கன்னா இதிலே நீங்கள் நெட்டை கழிக்கலாம். இதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ புல்லர் செய்யும் போது ரெண்டு பிளேட்டாக வச்சு செஞ்சீங்க. இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டை இப்படி இப்படி போட்டுருணும், அதாவது இப்படி மட்டமாக போடக்கூடாது. ரெண்டு பக்கம் அந்த பக்கம் மோடான பகுதி வரணும், இந்த பக்கம் மோடான பகுதி வரணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு அழகாக புல்லர் ஒரு ராடு மாதிரி செஞ்சு நீட்டாக ஒரு ராடு, அதாவது இந்த மாதிரி வச்சு பற்ற வச்சிட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஸ்டாப்லர் போட்டிங்கன்னா அழகாக ஜோராக கழிச்சிடலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கிளச்சி கழிச்சதுக்கு எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அது கஷ்டமாக இருக்கும். ஸோ மெயினாக நம்ம ஸ்டார்க்கு இந்த இதில் வந்து ஸ்டார்க்கு அவ்வளோதான் ஒரு சின்ன இம்பாக்ட் தான் என்று பேசும். அப்படியே பேசும் அழகா பக்குவமா ஒரு இன்ச்சு ஒன்று அடிபடாம அழகா ரொம்ப நீட்டா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எல்லாமே நெட்டாக போட்டுக்கலாம். இந்த வாட்ஸ்அப் முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சதுன்னா மாற்றிடலாம், இல்லைன்னா புதுசு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாம் வருது, ஃபுல்லா இரும்பு குசர் தான் இருக்குதுல்ல தெரியும், இரும்பு குசர் இதெல்லாம் இரும்பு துசர் தான், இரும்பு துசர். ஸோ அது ஒரு தகவல். இந்த வாட்ஸ்அப் இதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து தண்ணியில் ஓடக்கூடிய வண்டி, இது தண்ணியில் ஓடி இருக்கு. இதெல்லாம் துருப்பிச்சு போயிருக்கு, பயங்கரமாக துருப்பிச்சு போயிருக்கு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா துருப்பிச்சு. ஸோ அது ஒரு முக்கிய தகவல். இப்போது இந்த ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா. மெயினாக வந்து கஸ்டமர் நம்ம தெரியப்படுத்தணும் ஆயில் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு ஒயிட் கிளாக்ல எடுத்து சின்ன ஒரு பனி கிளாக் எடுத்து நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து சிசு இந்த மாதிரி எல்லாம் பிசுறு பரு எல்லாம் பிசுறு, அதாவது இந்த பிசுறு, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த சின்ன சின்ன, அதாவது நம்ம ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா இந்த பிசுறு இருக்கு, இந்த பரு அப்படி இருக்கு, இந்த வந்து நம்ம காலில் கீழே பரு ஏறிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு முக்கிய தகவல். இந்த மாதிரி அலமனிய பிசுறுகள் அதாவது நிறைய இருந்ததுன்னா ஸோ ரொம்ப டேஞ்சரு. ஸோ இந்த வாட்டர்
இது அழகா பக்குமா அப்படி ஏத்துக்கலாம். இப்போ நான் முதல் முதல்ல யமஹா ட்ரைனிங் போகும்போது சார் அங்கே அந்த பதிலாக இருக்கும் அங்கே பார்த்துவாங்க எல்லாம் ஷூ போட்டு விடணும் காலில் அப்படின்றாங்க. என்னடா இது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு அது புரியல. அவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது அங்கே டெல்லியில் அதாவது பதிலாபாட்டில் ட்ரைனிங் கொடுக்கும்போது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஓஹோ இந்த மாதிரி நம்ம சுசுசு இங்கிலீஷில் எப்படி சொன்னாங்களா அது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போல் இருக்குது அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, இந்த கோட்டுக்குள்ளேயே நம்ம போகணும். ஃபேக்ட்ரியில் கடைசியாக ட்ரைனிங்லாம் முடித்த உடனே ரொம்ப அருமையாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த தாஜ்மஹால்லாம் சுற்றி காட்டுவாங்க, ரொம்ப ஜோராக இருக்கும். அந்த ட்ரைனிங் வைக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ஏற கட்டிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து வாழ்க்கையில் கிடைக்கவே கிடையாது. அந்த மாதிரி ட்ரைனிங் கிடைச்சதுன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப வெள்ளம். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா யமஹா எபிசோட் எப்படி இருக்கும், யமஹா பேசுறது எப்படி இருக்கும், இதுதான் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயத்தை. இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் தட்டா மாதிரி இருக்கும், நல்லா டைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம மெயினாக ஏன் இதை முதல்ல கைட்டணும்னு சொல்கிறேன்னா இதை பார்த்துக்கணும், இதில் எல்லாமே இதை கொடுக்கு இதெல்லாம் அருமையாக இருக்கு. ஸோ இது ஒஞ்சிட்டாவே இந்த ஸ்விங்கி இந்த ஸ்விங்கி கட் ஆச்சுனாவே கீழ் பொத்து பொத்துன்னு விடும். இதுதான் யமஹா பேசுறதுல ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம கைட்டணும். ஸோ இது வந்து ஒரு டைமிங் வீல் மாதிரி ஏற்கனவே நான் இதை பற்றி நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ இப்போ ஆயில் ஃபில்டர் சரிங்களா, இதெல்லாம் வந்து அதுதான் இந்த காற்று தான் இதெல்லாம் இதெல்லாம் அந்த காற்றுல வர்றது தான், அதாவது அந்த அட்டை அதாவது பைப்பர் அட்டை, இந்த பைப்பர் அட்டை எங்கேருந்து இதெல்லாம் வேலை செய்யணும் அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து இந்த ஷாப்டை கைப்போம், ஸ்டிக்கர் ஷாப் ஸ்டிக்கர் ஷாப்டை கைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்டிக் ஷாப் ஆரக்கன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஷாப்பு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கு, ஏன்னா மக்ர கவர் இது. ஸோ இது தனியாக இந்த மாதிரி வருது, நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சு கரெக்டாக இந்த மாதிரி அழகாக பிளாஸ்டிக் கவரில் போட்டு
ஒரு லவர் பேண்டை போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அது ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதே மாதிரி இப்போ பிக் ஷாப் அப்படியே தீக்கு மாட்டு அது செட் பண்ணி நான் மாட்டும் போது உங்களுக்கு கத்துறேன் சார். பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்கலாம். ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் ஸ்டிக்கர் ஸ்ப்ரிங் மாற்றணும் எப்படின்ட்டு. ஸோ யமஹா ஃபேசர் ரொம்ப பதிரப்படுத்துறேன் எல்லாத்தையும். பிளாஸ்டிக் கவர், ஸோ பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு லப்பர் பேண்டு, லப்பர் பேண்டு வந்து நிறைய வாங்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி லப்பர் பேண்டு அழகாக ஜம்முன்னு வாங்கி வச்சோம்னா ஸோ எல்லாரும் எதுவுமே மிஸ் ஆகாது. அதே மாதிரி இதுக்கு ஒரு லப்பர் பேண்ட், எது எது கைக்குமோ அது எது ஒரு லப்பர் பேண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் அதை ஜோராக போட்டிங்கன்னா பாடு கிடக்கும். ஸோ இதுதான் அது. அப்புறம் அடுத்தது இப்போ என்ன மெயினானா இப்போ இந்த ஹிட்டில் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்து வைக்கணும். இந்த கிளச்சில் ஒரு வாசல் வரும், அதே மாதிரி இந்த இது மூணும் இது எல்லாமே ஒரு செட்டாக ஒரு கவரில் போட்டு வைக்கணும். ஸோ நம்ம எடுக்கும்போது அழகாக க்ளீன் பண்ணும்போது நம்ம ஜோராக க்ளீன் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் மட்டும் நிறைய செலவாகும், ரப்பர் பேண்டும் வந்து வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி அழகாக ஜோராக க்ளீன் பண்ணிட்டோம், அழகாக தீக்கி அதில் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த பம்பு ஆயில் பம்பு இதை கயிட்டக்கூடிய ஒரு விஷயம் நிறைய இருக்குது. இப்போ முதல்ல இந்த நெட்டை கயிட்டுவோம், பத்தொம்போது அவ்வளோதான். வெட்டும் சுத்தியே தேவை இல்லை, இப்படி இருந்தால்தான் நம்ம ஒரு அருமையாக கயிட்டு முடியும். ஸோ ஒரு விஷயம் வந்து இதில் அருமையாக செட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இதை மெயின் என்னென்னா ஒரு தோல் தோல் வச்சுருப்பேன் நான், அந்த தோல் வந்து பண்ணி தான் அதை எழுதணும். தோலில் போட்டு அழுத்தி எழுதுனாங்க. ஸோ அதுதான் எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல். ஸோ அந்த தோல் இருந்தால் தான் அதை எடுக்க முடியும், இதெல்லாம் எடுக்க முடியாது. தோலில் அதை எழுதணும், ஏன்னா கேஸில் வந்து முட்டக்கூடாது. கேஸில் முட்டுச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும். தோலை போட்டு அழகாக இப்போ வந்து இங்கே நான் தோல் வச்சுருக்கேன், இது வந்து கை க்ளோஸ் தோல். இந்த தோலில் அப்படி இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். விதமான கட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து நம்ம எதில் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேப்பில் வந்து உள்ளே வரும், இப்படி வரும். அதே மாதிரி
போ பம்பு ஃப்ரைடே தான் பம்பு ஃப்ரைடே தான் ரொம்ப நேக்காக தான் இருக்கும் பம்பு இல்லைன்னா கஷ்டம் இந்த அலர்ஜினா செட்டாக வருது ஸோ அந்த மாதிரி செட்டாக போட்டு வாங்கி வச்சிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்மாவா பேசுகிற பம்புலாம் க்ளீன் பண்ணுறது நான் எம்மாவா எபிசோடில் காட்டியிருப்பேன் சேம் அதே தான் பெரிய கஷ்டம் கிடையாது ஏன்னா ஏன் இதை சொல்ல வரோம்னா ஸோ நம்ம இன்ஜின் ரெடி பண்ணும்போது பம்பு கட்டாயமாக க்ளீன் பண்ணி ஆகணும் க்ளீன் பண்ணலன்னா வண்டி சீஸ் ஆகிடும் வண்டி சீஸ் ஆகிடும் நீங்கள் இந்த பம்பை கழித்து க்ளீன் பண்ணால் தான் அந்த ஆயிலுடைய ஒரு புது ஆயில் மேலே ஏறக்கூடிய ஒரு முக்கிய தகவல் ஒரு முக்கிய தகவல் இல்லைன்னா இன்ஜின் பழைய ஆயில் போச்சுன்னா அந்த பிசுறு ஆகப்பட்டது காலி பண்ணிடும் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியணும் மெயினாக பம்பு எந்த வண்டி இருந்தாலும் பம்பை முதல்ல க்ளீன் பண்ணிடணும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஸோ அடுத்தது என்னென்னா இந்த வீல் இந்த வீலை நம்ம கைட்டு இருக்கோம் இப்போ இந்த வீல் அழகாக ஜோராக வெளியே வரும் ஸோ இதில் வந்து ஒரு புள்ளி இருக்குது இந்த புள்ளிக்கும் இங்கே வர புள்ளிக்கும் ரெண்டும் மேட்ச் பண்ணால் தான் உள்ளே கனெக்ட் ஆகிறது வந்து இடிக்காது அதுக்கு தான் இது வந்து உள் சைடு போயிடும் இது வந்து இந்த டேப்பர் வந்து உள் சைடு போயிடும் இந்த மோடான பகுதி வெளியே இருக்கும் ஸோ இந்த டேப்பர் இப்படி வரும் அதுக்கப்புறம் இந்த கீ வந்து நீட்டாக உள்ளே வரும் ஸோ இப்போ வந்து இதை பத்திர பத்துருவோம் எல்லாருக்கும் பொறுமை வேணும் அர்ஜென்ட் போட்டிங்கன்னா எதுவுமே வீடியோ கடை கடந்து நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கண்டிப்பாக எம்மா பேசர் எப்படி ஹவு டு இன்ஜின் ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்ற இது மறந்துடுவீங்க இப்போது நம்ம இதெல்லாமே கைட்டியாச்சு இப்போ அடுத்தது இந்த நெட்டை கைட்டணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்விங் வருது இல்லை இது வந்து இன்ஜின் வைப்ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் அதாவது நம்ம இப்போ இப்படி கைட்டு இருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டு ஆப்போசிட்டு ஆப்போசிட்டில் அது உள்ள ஒரு புஷ்ஷு மாதிரி ஒரு சின்ன சின்ன பின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பின்னு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு பின்னு இருக்கும் இதை மாற்றும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஒரு முக்கிய தகவல் ஸோ உள்ள கீ அது உள்ளே விழுந்துருக்குது ஆயில் ட்ரேயில் அதை ஜாக்கிரதையாக அதிகம் எடுத்து போட்டுருந்தோம் இப்போ வந்து ஆயில் ட்ரேல இப்போ இருக்குது அதை எப்படி இருக்குதுன்னா நம்ம மேக்னெட் புல்லர் மேக்னெட் புல்லரை வந்து யூஸ் பண்ணி நம்ம அழகாக எடுத்துக்கலாம்
இந்த மாதிரி மேக்னெட் புல்லர் இருந்ததுன்னா ஈஸியாக ஜம்முன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு ஒரு ஈஸியான தகவல். அதேமாதிரி இந்த ஏடிஎம் போல்டு. இப்போ அடுத்தது இதுதான் அந்த கீ. அந்த கீ இவ்வளோட்டு தான் வரும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இது பாருங்க எவ்வளோ பிசு இருக்குது அதில். இந்த ஆயிலில் இவ்வளோ பிசு இருந்தால் என்னத்துக்கு ஆகுறது? எல்லாமே பிசு தான் இருக்குது. மேகத்தில் எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப டேஞ்சரு. ஸோ இதை வந்து மொத்தமாக ஒரு கவரில் இந்த மாதிரி எல்லாமே ஒரு கவரில் போட்டு ரொம்ப ஜோராக அப்படி எடுத்து வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கிளச்சி சைடை வந்து எல்லாத்தையுமே கழிச்சாச்சு. இப்போ அடுத்தது இவரை கழிக்கணும். இந்த பக்கம் இந்த ஸ்டாரு இந்த ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் நம்ம கழிக்கணும். இப்போ இதை எப்படி கழிக்கலான்றதை அருமையாக பார்க்கலாம். ஈஸியாக வெளியே வந்துட்டார். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு அலங்கி போட்டு கழிச்ச வேண்டியது தான் வேறு. இவர் செட்டாக மாட்டார் இந்த அலங்கி. நாலாம் நம்பர் அலங்கி, அது வந்து நாலாம் நம்பர் அலங்கி. நாலாம் நம்பர் அலங்கியை போட்டு அருமையாக கழிக்கலாம். இப்போ என்ன பண்ணனா லைட்டாக இந்த மாதிரி அழகாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகிடும். ஸோ அடுத்தது இந்த அலங்கி வந்து கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகணும். ஆழமாக உள்ளே போனால் தான் அது வெளியே வரும். இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய அலங்கி போட்டு நீங்கள் கழிட்டணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது. ஏன்னா அது வந்து த்ரெட் பேஸ்ட் போட்டிருப்பாங்க. த்ரெட் பேஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது கஷ்டமாக இருக்கும் கழிக்கிறது. ரெட் கலர் த்ரெட் பேஸ்ட் ரெட்டு. ஸோ இதை இதை வந்து ரொம்ப ஜோராக எடுத்து வச்சுருந்தாங்க. இதில் என்ன பண்ணணும்னா இது ஒரு கவர், சரியாக ஒரு கவர், சின்ன கவரை வந்து இந்த மாதிரி அழகாக சின்ன கவரை கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அருமையாக வந்துடும். இப்போ அடுத்தது இவரை கழிக்கலாம். இவர் வந்து ஸ்டார், ஒரு ஸ்டார் பிட்டு. ஜாகிரதையா இதை கழிக்கணும். ஸ்டார் பிட்ல ஒரு ஸ்டார் அலங்கி வரக்கூடிய ஒரு விஷயம்.